அன்பார்ந்த மாணவ செல்வங்களே இன்று ஆய்வுக்கூடம் என்னும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் ஏற்கனவே சென்ற ஆய்வுக்கூட நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னோம்னா பதினேழாவது பாடம் உயிரியல் பதினேழாவது பாடத்தில் உள்ள தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் இனப்பெருக்கம் அப்படின்ற தலைப்பில் விலங்குகளில் நடைபெறக்கூடிய இனப்பெருக்கத்தை பார்த்தோம் விந்தணுவின் அமைப்பு அண்டத்தின் அமைப்பு மாதவிடாய் நிலைகள் அந்த மாதவிடாய் நிலைகளுக்கு அப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த கரு எவ்வாறு உருவாகின்றன கரூர்தல் எவ்வாறு நடைபெறுகின்றன அந்த கரூர்தலில் நடைபெறக்கூடிய நிகழ்வுகள் என்னென்ன பதித்தல் காஸ்ட்லாவாக்கம் உறுப்புகள் உருவாக்கம் தாய் சேய் இணைப்பு திசு அது வரைக்கும் பார்த்தோம் தற்போது கற்பகாலத்திலிருந்து ஆரம்பிப்போம் கர்ப்பகாலம் என்பது இருநூற்றி எண்பது நாட்கள் வரை நடைபெறக்கூடியது கரு வளர்ச்சி கற்ப அந்த அந்த கருமுட்டையானது இருநூற்றி எண்பது நாட்கள் வளர்ச்சி அடைந்து அந்த சமய காலகட்டத்தில் கருப்பையானது குழந்தை பேற்றின் போது ஐநூறு மடங்கு விரிவடைகின்றன அப்ப கருப்பை ஐநூறு மடங்கு விரிவடைந்தபொழுதுதான் குழந்தை பிறப்பு என்ற நிகழ்ச்சியானது நடைபெறுகின்றன அப்போ குழந்தை பிறப்பு ஏற்படும் பொழுது கருப்பையிலிருந்து சேய் வெளியேற்றக்கூடிய நிகழ்விற்கு தான் குழந்தை பிறப்பு அப்படின்னு சொல்கிறோம் குழந்தை பிறப்பு நடக்கணும்னா பிட்யூட்ரியிலிருந்து ஆக்சிடோசின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோனானது வெளியேற்றப்பட வேண்டும் இந்த ஆக்சிடோசின் ஹார்மோனானது கருப்பையை சுருங்க செய்யும் கருப்பை சுருங்கும் அடையும் பொழுது கருப்பையினுள் காணப்படக்கூடிய சேயானது வெளிவருவதற்கான விசையை அளிக்கின்றன அப்போ குழந்தை பிறப்பின் போது ஆக்சிடோசின் ஹார்மோனின் பணி என்ன அப்படின்னு கேட்டால் என்ன எழுதணும் குழந்தை பிறப்பு என்பது கருப்பையிலிருந்து சே வெளிவரக்கூடிய நிகழ்வாகும் அதுக்கடுத்து பிட்யூட்டி சுரப்பில் உள்ள ஆக்சிரோசின் ஹார்மோன் தூண்டுதலின் காரணமாக சுரக்கக்கூடிய சுரக்கூடிய ஹார்மோன் இதில் பார்த்துமே அடினோஹைப்போசிஸ் நியூரோஹை பார்த்தோமா யாவும் இருக்குங்களா இந்த ஆக்சிடோசின் ஹார்மோனானது கருப்பையை சுருங்கி விருந்து அதிக விசையுடன் வெளியேற்றுவது இதனுடைய வேலையாக கருதப்படுகின்றன அடுத்து பாலூட்டுதல் பாலூட்டிகளின் சிறப்பான பண்பு பாலூட்டுதல் அப்ப பால் சுரப்பிகளில் பால் உற்பத்தியாகின்றன இந்நிகழ்விற்கு லாக்டேஷன் என்று பெயர் எதுக்கு லாக்டேஷன் பால் சுரப்பியிலிருந்து பால் உற்பத்தி செய்யக்கூடிய நிகழ்விற்கு லாக்டேஷன் என்று பெயர் அப்ப முதலில் வரக்கூடிய பெயர் முதன் முதலில் வரக்கூடிய பெயரு கொலாஸ்ட்ரம் அல்லது சீம்பால் என்று பெயர் இப்பாலில் அதிக அளவு நோய் எதிர்ப்பு சக்தியானது காணப்படுகின்றன நீ மாடுகளில் எல்லாம் சீம்பால் கேள்விப்பட்டிருக்கோமா அதே மாதிரி தான் அதுக்கு பேர் தான் அந்த நோய் இதில் தான் அதிக அளவு நோய் எதிர்ப்பு சக்தி காணப்படுகின்றன தற்போது என்ன பண்ணோம் அப்படின்னா பிட்யூட்ரினுடைய ரெண்டு கதுப்பு இருக்குது ஒன்று முன்புற கதுப்பு இன்னொன்று பின்புற கதுப்பு முன்புற கதிப்பில் புரோலாக்டின் என்ற ஹார்மோனானது உற்பத்தி செய்யப்பட்டு பால் உற்பத்தியை தூண்டுகின்றன அப்போ புரோலாக்டின் ஹார்மோனோட வேலை என்ன பால் உற்பத்தியை தூண்டுது பின்புற கதிப்பில் ஆக்சிடோசின்ற ஹார்மோனை வெளியேறுதலை தூண்டுதல் பால் தூண்டும் பால் வெளியேற்றுதலை தூண்டுகின்றன அடுத்த நிகழ்வு இனப்பெருக்க சுகாதாரம் அப்ப இனப்பெருக்க சுகாதாரம்னா என்ன அப்படின்னா இனப்பெருக்கத்திறன் திறன் கற்பகால ஒழுங்குபாடு கருவுறுதல் பாதுகாப்பான குழந்தை பிறப்பு தாய் சேய் உயிர் வாழ்தல் இந்த எல்லா நிகழ்வலையும் தான் இப்போ நம்ம பார்க்கணும் இப்போ தேசிய சுகாதார திட்டம் முத முதல்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னம்னா ஃபஸ்ட்டு தேசிய குடும்ப நல திட்டத்தை ஆரம்பிக்கின்றார்கள் அடுத்து தேசிய குடும்ப திட்டம் மற்றும் இனப்பெருக்கத்தை பற்றி சொல்றதா இனப்பெருக்கம் மற்றும் தேசிய குடும்ப திட்டம்னு சொல்லலாம் அதில் என்ன சொல்றாங்கன்னா குழந்தைகளின் நலனானது பேணப்பட வேண்டும் எதை செய்யணும் குழந்தைகளோட நலன் பேணப்பட வேண்டும் அதான் தாய் சேய் நலம் பேணுதல் தாய் சேய் நலம் பேணுதல் நோய் தடை காப்பை ஏற்படுத்துதல் எதை ஏற்படுத்தணும் நோய் தடைக்காய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் தாயிக்கும் சேயிக்கும் முறையான உணவூட்டம் செல்ல வேண்டும் அடுத்து கருத்தடை சாதனங்களும் முறையாக பயன்படுத்த வேண்டும் அதை பற்றிய விழிப்புணர்வு மற்றும் கல்வி அறிவை கொடுக்க வேண்டும் அப்ப கருவுறுதல் பாதுகாப்பான குழந்தை பிறப்பு தாய்சேய் நலத்தை பேணச் செய்தல் கருதலை பற்றி சொல்லணும் பாதுகாப்பா எப்படி குழந்தை பிறக்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்றத சொல்லணும் தாய் மற்றும் சேயின் நலத்தை பாதுகாக்க வேண்டும் அடுத்து குழந்தை பிறந்த பிறகு தாய்ப்பாலினுடைய முக்கியத்துவத்தை முதலில் உணர்த்த வேண்டும் குழந்தைக்கு கண்டிப்பாக தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் அந்த தாய்ப்பாலானது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிக உற்பத்தி செய்யும் இனப்பெருக்க கால்வாயில் நோய் தொற்று பாலியல் தொடர்பு போன்ற நோய்கள் வரவிடாமல் பாதுகாக்க வேண்டும் இனப்பெருக்க கால்வாயில் நோய் தொற்று எதுவாக இருக்கூடாது நோய் தொற்று வரக்கூடாது அடுத்து என்ன சொன்னோம் பாலியல் தொடர்பான நோய்கள் எதுவும் ஏற்படாத அளவு நடைபெற வேண்டும் அடுத்து மக்கள் தொகை வெடிப்பு மற்றும் கட்டுப்பாடு இப்போ நம்ம நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னம்னா மக்கள் தொகையோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் என்ன செஞ்சுக்கிட்டே போகுது அதிகரித்து கொண்டே செல்கின்றன அப்போ மக்கள் தொகை அதிகரிச்சுக்கிட்டே போகுதுன்னா அதான் மக்கள் தொகை வெடிப்புன்னு சொல்கிறோம் அப்போ மக்கள் தொகை வெடிப்புன்னா என்ன அர்த்தம் மக்கள் திடீரென அதிகரிப்பு தேசிய குடும்ப நலத்திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் உருவாக்கியிருக்கான் என்ன சொல்கிறான்னா இளம் தம்பதியர்கள் அனைவரும் தானாக முன்வந்து குடும்ப கட்டுப்பாடை என்ன செய்யணும் அமுல்படுத்தணும்னு சொல்கிறான் அப்போ குடும்ப கட்டுப்பாடை அமுல்படுத்துறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் கருத்தடை முறை கருத்தடைனா என்ன குழந்தை பிறப்பை கட்டுப்படுத்துறது அடுத்து கருத்தடை சாதனத்தை பயன்படுத்தணும் அப்படின்றத சொல்கிறது தான் அதனோட வேலை அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் தடுப்பு முறை அப்போ தடுப்பு முறைன்னா என்ன இப்போ கருவுறுதல் நடக்கணும்னா விந்துவும் அண்டமும் இணைஞ்சால் கருவுறுதல் நடக்கும் அப்போ கருவுறுதல் நடைபெறாமல் இருக்கணும் ஆண்களுக்கு குறியுறை பயன்படுத்தணும் பெண்களுக்கு கருத்தடை திரைச்சவ்வு பயன்படுத்தணும் இப்ப ஆண்களுக்கு குறியுறை பயன்படுத்தப்படும் பொழுது விந்துவானது கலவை கால்வாய்க்கு செய்யாமல் தடைபடுகின்றன லேட்டக்ஸ் மற்றும் இவை பிளாஸ்டிக்கால் ஆனவை குறியுறையானது செக்ஸ்வலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் இதன் மூலம் உருவாகக்கூடிய நோய் தடுக்கப்படுகின்றன சிபிலிசிஸ் எய்ட்ஸ் போன்ற நோய்களிலிருந்து பாதுகாக்கப்படுகின்றன இந்த பெண் கருத்தடை திரைச்சவு கருப்பையினுடைய நுழைவாயில் அல்லது கலவி கால்வாயில் பொருத்தப்படுகின்றன இவை விந்துவை கருப்பையில் நுழைவதை தடை செய்யப்படுகின்றன ஹார்மோன்கள் முறை ஹார்மோன்கள் மாத்திரைகள் மருந்துகள் இவை அண்டம் அல்லது முட்டை வெளியேறுவதை தடை செய்கின்றன பதினான்காவது நாள் அண்டம் வெளியேறும் சொன்னோமா அப்போ ஹார்மோன் இன்ஜெக்ஷனோ அல்லது மாத்திரையோ மருந்தோ எடுத்துக்கிட்டோம்னா அந்த பதினான்காவது நாள் முட்டை வெளியே வர்றதை என்ன செய்யலாம் தடை பண்ணலாம் கருப்பையிலும் பொருத்தப்படும் அதாவது கருத்தடை சாதனம் கருப்பையில் பொருத்தப்படும் கருத்தடை சாதனம் ஐயூடிஎஸ் அப்படின் சொல்கிறோம் அது லிப்பிஸ்லூப் காப்பர் டீ அப்படின்னு சொல்கிறோம் தாமிரமும் பிளாஸ்டிக்கால் ஆனது இவை மூன்று ஆண்டுகளுக்கு கருப்பையில் வைக்கலாம் கருவுறுதலுக்கு இடைவெளி கொடுப்போம் மூன்று மூன்று வருஷம் வரைக்கும் கருவுறுதல் நடைபெறாது அடுத்து அறுவை சிகிச்சை முறை அப்போ அறுவை சிகிச்சை முறைனா ஆண் மலடாக்கிறது ஆணுக்கு செய்யக்கூடிய அறுவை சிகிச்சைக்கு பேர் வாசக்ட மீன் பேர் அதாவது விந்து நாளத்தை கட் பண்ணி எடுத்துருவாங்க கட் பண்ணி எடுக்க மாட்டாங்க கட் பண்ணி முடிச்சு போட்டுருவாங்க மீண்டும் நமக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்னா அதை முடிச்சு அவுத்து விட்டாங்கன்னா பிறந்துடும் அடுத்து பெண்களுக்கு டியூபக்டமி அதே மாதிரி அண்டை நாளத்தை முடிச்சு போட்டு வச்சுருவாங்க அப்போ தடுப்பு முறைகள் ஹார்மோன் முறைகள் ஐயுடிஎஸ் அறுவை சிகிச்சை முறை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அடுத்து இப்போ என்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னா சிறுநீர் பாதை நோய் தொற்று சிறுநீர் பாதை நோய் தொற்று ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிக அளவு சிறுநீர் பாதை நோய் தொற்று ஏற்படுகின்றன எதன் மூலமாக செல்லலாம் தோல் மலக்குடல் கலவிக் கால்வாயில் உள்ள பாக்டீரியாக்கள் பெண் சிறுநீர் பாதையில் தொற்றை ஏற்படுகின்றன அப்போ என்ன நடக்கும் சிறுநீர் பையில் அலர்ஜி ஏற்படும் அதில் பாக்டீரியா இருக்கும் சிறுநீர் பையில் போய் பெருக்கமடைஞ்சு வீக்கத்தை ஏற்படுத்தும் அது இருபதுலேருந்து ஐம்பது வயது வரை நடைபெறுகின்றன சிறுநீர் தொற்று இந்த பாக்டீரியா ஒன்று சிறுநீர் பையில் இருக்கும் இல்லை சிறுநீர் நாளத்தின் வழியாக நேரம் எங்கே போயிரும் சிறுநீரகத்தை பாதிப்படைய செய்யும் இந்த இரத்த ஓட்ட தொற்றானது உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் நோய் அறிகுறியற்ற பாக்டீரியா அப்படின்னா சிறுநீர் பயில என்ன தெரியாது எந்தவித அறிகுறியும் தெரியாது அப்போ அவங்க எப்படித்தான் இருக்கணும் தன் சுகாதாரத்தை பேண வேண்டும் கரெக்டாக குளிக்கணும் தலை சுத்தம் பண்ணணும் கை வாயெல்லாம் கரெக்டாக கழுவணும் குளிப்பதுன்றது உடல் சுத்தத்துக்கும் நோய் கிருமிகளிலிருந்து பாதுகாப்பு அளிப்பதும் தான் முக்கிய வேலையாக கருதப்படுகின்றன அடுத்து கழிவறை சுகாதாரம் அது ரொம்ப முக்கியம்யா கழிவறை சுகாதாரம்னா என்ன கழிவறையை முறையாக பயன்படுத்துவதற்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கணும் இப்போ கழிவறையை எப்படி விழிப்புணர்வாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னோம்னா வீடுகளையாலும் சரி பள்ளிகளில் இருந்தாலும் சரி பொது இடங்களிலும் சரி கழிவறை பயன்படுத்திய பிறகு அவற்றை நீர்விட்டு அலச வேண்டும் சுத்தப்படுத்தணும் இல்லை பினாயில் பாட்டு இருந்தால் பினாயில் எடுத்து கொஞ்சம் ஊற்றி விட்டுறணும் அந்த பயிற்சியை மாணவர்கள் பெற வேண்டும் அந்த வழிகாட்டுதலை பெற வேண்டும் ஏன்னா அதிக அளவு நோய் தொற்று எதன் மூலம் ஏற்படுகின்றன கழிவறைகளின் மூலமாகவே அதிகளவு நோய் தொற்றானது ஏற்படுகின்றன அதான் கழிவறை தரை கழிவறை தரை எப்படி இருக்கணும் எப்பயுமே கழிவறை தரை சுத்தமாகவும் உலர்ந்த நிலையிலும் இருக்க வேண்டும் நானே நம்ம எப்படி வச்சிருப்போம் வீடுகளில் எப்போ பார்த்தாலும் ஈரப்பதமாக ஈரமாகத்தான் இருக்கும் அப்போ கழிவறை தரை எப்படி வச்சுருக்கணும் சுத்தமாக இருக்கணும் உலர்ந்த நிலையில் வச்சுருக்கணும் அங்கு நோய் தொற்று துர்நாற்றம் குறையும் அடுத்து கிருமி நாசினி பயன்படுத்துதல் அதை நான் சொன்னேன் பினாயில் ஊற்றுறோம்னு சொல்கிறேன் சொன்னோமா அப்ப கிருமி நாசினியை அங்கே ஊற்றும் பொழுது என்னாகும் தீங்கு தரும் கிருமிகளானது கொல்லப்படும் பாக்டீரியாக்கள் அங்கே இருந்தால் கொல்லப்படுகின்றன ஓகேவா அப்போ கழிவறை சுகாதாரம் என்றது மிக மிக முக்கியம் கழிவறை முறையாக பயன்படுத்துவதற்கு வீடுகளிலும் பள்ளிகளிலும் பொது இடங்களிலும் பயிற்சிகளும் வழிகாட்டுதலையும் வழங்க வேண்டும் கழிவறை தரையில் எவ்வாறு இருக்க வேண்டும் சுத்தமாகவும் உலர்ந்த நிலையிலும் இருக்க வேண்டும் அப்போதுதான் நோய் தொற்று ஏற்படாது துர்நாற்றத்தை குறைக்க முடியும் அந்த அந்த இடத்தில் கிருமிநாசினியை பயன்படுத்த வேண்டும் கிருமிநாசினியை பயன்படுத்தும் பொழுது தீங்குதரும் கிருமிகளும் பாக்டீரியாக்களும் கொல்லப்படும் எப்பொழுதுமே கழிவறைக்கு முன்னும் பின்னும் சோப்பை கொண்டு கை கழுவ வேண்டும் அப்போ கை கழுவும் அதனால தான் நமக்கு கை கழுவும் தினம் ஒவ்வொரு ஆண்டும் நம்ம என்ன பண்றோம் கொண்டாடுறோம் ஏன்னா கையின் மூலமாகத்தான் அதிக அளவு கிருமிகளானது பரவுகின்றன அடுத்த நிகழ்வானது மாதவிடாய் மற்றும் நாப்கின் சுகாதாரம் அடுத்த நிகழ்வு மாதவிடாய் மற்றும் நாப்கின் சுகாதாரம் மகளிரின் தோல் மற்றும் இனப்பெருக்க சிறுநீரக குழாய்களில் உள்ள நோய் தொற்றின் அடிப்படையில் நாப்கின்களை அடிக்கடி மாற்ற வேண்டும் அப்போது நோய் தொற்று மற்றும் பிறப்புறுப்புகளில் உண்டாகும் வியர்வுகளை தடுக்கலாம் பிறப்புறுப்பில் வெண்ணீர் ஊற்ற வேண்டும் வெண்ணீர் கொண்டு அலச வேண்டும் அப்போது தசைப்பிடிப்பு ஏற்பது தவிர்க்கப்படும் இறுக்கமான ஆடைகளை தவிர்த்து தளர்வான ஆடைகளை அணிய வேண்டும் நாப்கின் சுகாதாரம் நாப்கின் மற்றும் டாம்பூசை அல்லது உரிபஞ்சு அப்படின்னு சொல்லுவோம் அதை அப்புறப்படுத்துதல் அப்புறப்படுத்தாவிட்டால் நோய் பரவும் அதை நம்ம என்ன செய்யக்கூடாது கழிவறையில் போடக்கூடாது அவற்றை எரியூட்டிகளில் பயன்படுத்த வேண்டும் ஏன் எரியூட்டிகளில் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறோம்னு சொன்னோம்னா எரியூட்டிகளில் பயன்படுத்தலைன்னா என்ன ஆயிரும்னா அவை மீண்டும் எண்ணற்ற நோய்களை பரப்புவதற்கு காரணமாக அமைந்துவிடும் எனவே மாணவர்களே நம்ம இந்த பாடப்பகுதியில் நம்ம என்ன பண்ணோம் எதிலிருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னோம்னா கற்பகாலத்தில் ஆரம்பித்தோம் கற்பகாலத்தில் என்ன பண்ணோம் இரநூத்தி எண்பது நாட்கள் வரைக்கும் இருக்குதுன்னு சொன்னோம் கருப்பையில் ஐநூறு மடங்கு வந்து கற்பலத்தின் போது விரிவடையும் சொன்னோம் அந்த குழந்தை பிறப்பானது யாரால் கட்டுப்படுத்தப்படுகின்றனன்னு சொன்னோம் ஆக்சிடோசினில் கருப்பை சுருங்கி வ வெளிவர செய்யும் அரு கருவுறுதலில் நடப்பக்கூடிய பல்வேறு வகையான நில நிகழ்வுகளை பார்த்தோம் பார்த்தோமா அதுக்கடுத்து நம்ம பார்த்தது இருந்து பார்த்தோம் அப்போ கருவுறுதல் என்பது கண் கருவுறுதல்னால் என்னென்னு சொன்ன முதல்ல கருவுறுதல் என்பது ஆணின் செல்லாகிய விந்துவும் பெண்ணின் செல்லாகிய அண்டமும் இணைந்து எதை உருவாகின்றன கருவுறுதல் நடைபெறுகின்றன அடுத்து மக்கள் தொகை வெடிப்பு பார்த்தோம் குடும்ப கட்டுப்பாடு பார்த்தோம் அதில் கருத்தடைனா என்னென்னு சொல்லி பார்த்தோம் தடுப்பு முறைனா என்னென்னு பார்த்தோம் ஹார்மோன்கள் முறைன்னு என்னென்னு பார்த்தோம் கருப்பையிலும் செலுத்த பொருத்தப்படும் கருத்தடை சாதனம் இன்ட்ரா இன்ட்ராட்ரனாயல் டிவைஸ் அதான் தான் பார்த்தோம் ஐயுடிஎஸ் அப்படின்னு பார்த்தோம் அடுத்து அறுவை சிகிச்சை மூலம் மலடாக்கிறது ஆணையும் பெண்ணையும் மலடாக்குறது என்னது வாசக்டமி டியூபக்டமி வாசக்டமின்றது விந்து நாளத்தை முடிச்சு போடுறது டியூபக்டமின்றது நாளத்தை முடிச்சு போடுறத பற்றி சொன்னோம் அதுக்கடுத்து சிறுநீர் பாதையில் ஏற்படக்கூடிய நோய் தொற்றை பற்றி பார்த்தோம் அதில் அதிகமாக பாதிக்கப்படுறது ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி சொன்னோம் அடுத்து சிறுநீர் பயில அலர்ஜி சிறுநீரக தொற்று நோய் தொற்று அறிகுறியற்ற பாக்டீரிய நிகழ்வை பார்த்தோம் அடுத்து தன் சுகாதாரத்தினுடைய முக்கியத்துவத்தை பார்த்தோம் அடுத்த நிகழ்வு கழிவறை சுகாதாரம் பற்றி பார்த்தோம் கழிவறை சுகாதாரத்தை எப்படிலாம் வச்சுருக்கணும் கழிவறை சுகாதாரத்துக்கு எப்படி நம்ம பயிற்சி கொடுக்கணும் எவ்வாறு வழிகாட்டுதல் கொடுக்கணும் அப்படின்றத பார்த்தோம் கழிவறை தரை எப்படி இருக்கணும்னு பார்த்தோம் அதில் கிருமிநாசினி ஏன் பயன்படுத்துகிறோன்றதை பார்த்தோம் கழிவறைக்கு முன்னும் பின்னும் கைகழுகிறதை பற்றி பார்த்தோம் அதற்கப்புறம் மாதவிடாய் மற்றும் நாப்கின் சு சுகாதாரத்தை பற்றி பார்த்தோம் அடுத்து நாப்கின் சுகாதாரத்தோட இந்த பாடப்பகுதியை நம்ம என்ன செய்கிறோம் நிறைவு செய்கிறோம் ஆம் மாணவர்களே மீண்டும் ஒரு ஆய்வுக்கூடம் என்னும் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம் அனுப்ப வேண்டிய முகவரி சிறப்பு அலுவலர் கல்வி தொலைக்காட்சி எட்டாம் தளம் அண்ணா நூற்றாண்டு நூலகம் காந்தி மண்டப சாலை கோட்டூர்புரம் சென்னை ஆறு லட்சத்து எண்பத்தி ஐந்து தொலைபேசி எண் ஏழு எட்டு இரண்டு நான்கு பூஜ்ஜியம் ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம்